ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எம்எம், அதாவது மெட்ரலஜி அண்ட் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் கோட் ME6504. இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்ராம் பேஸ்டு ப்ராப்ளமெட்டிச்சி தியரி சப்ஜெக்ட், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிஸ் தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். இந்த சப்ஜெக்டில் மொத்தம் 5 யூனிட் இருக்குது. அந்த 5 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்னங்கிறத பின்னாடி வாங்க பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இப்போ க்வெஸ்சன்ஸ் தான். என்னென்ன க்வெஸ்சன்ஸ்னா, ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி, எரர் இன் மெஷர்மெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், இப்படிங்கிற 3 டைப் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குது. இந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டால் யூனிட் 1லேருந்து ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் அண்ட் அக்ரஸி, எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த 2 க்வெஸ்சன்ஸை தெளிவாக படிச்சுங்க. யூனிட் டூவில் மொத்தம் 4 டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன டாபிக்ஸ்னா, லீனியர் மெஷர்மெண்ட், லிமிட் கேஜ், கேஜ் டிசைன், கான்செப்ட் ஆஃப் இன்டர்சேஞ்சபிலிட்டி, ஆங்குலர் மெஷர்மெண்ட், இப்படிங்கிற 4 டாபிக் இருக்குது. இந்த 4 டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன் தான். இதில் பார்த்தீங்கன்னா லீனியர் மெஷர்மெண்ட், லிமிட் கேஜ் அண்ட் கேஜ் டிசைன், ஆங்குலர் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருப்பி கேட்டுகிட்டே இருக்க ஒரு க்வெஸ்சன். நீங்கள் யூனிட் 2 ஃபுல்லாக படித்தா தான் பாஸ் ஆக முடியும். யூனிட் 3 வந்து எம்எம்லேயே கொஞ்சம் ஈஸியான யூனிட், ஏன்னா முன்னாடியே படித்த மாதிரி தான் வரும். என்னென்னா, லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர், டைப்ஸ் ஆஃப் டிசி அண்ட் ஏசி லேசர், டைப்ஸ் ஆஃப் சிஎம்எம், ஸ்டெயிட்னஸ் மெஷர்மெண்ட். ஓகேவா? க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் உள்ள ப்ரீஃபும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ மெட்ரலஜி அண்ட் மெஷர்மெண்ட்டில் 3 யூனிட் படிச்சுட்டேன், பாஸ் ஆகலாமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். 4th யூனிட் 5th யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இது வரைக்கும் 3 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்த்தோம். தென் யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜோட டாப் ரைட் கார்னரில் ப்ளீஸ் வெயிட்னு ஒரு 10 செகண்ட்ஸ் கேட்கும். 10 செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஸ்கிப் ஆட்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கிடச்சிரும். தென் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் PDF க்வெஸ்சன்ஸ் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிறதுங்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாம் டிப்ஸ் அதில் இருக்குது. தென் வியூவர்ஸ், உங்களுக்கான ஒரு சின்ன சர்ப்ரைஸும் அதில் இருக்குது. என்னன்னு போய் செக் பண்ணி பாருங்கள்.